வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே சமையல் முடிச்சதுமே நான் இந்த மாதிரி நான் சுத்தமாக நான் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஆனால் ரெண்டு நாளாக நான் இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ரெண்டு நாளாக நான் அடுப்பு துடைக்கலை, அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து இது மேலே இருக்க ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு துணி வச்சு முதல்ல இது மேலே இருக்க இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நான் முதல்ல தொடச்சி விட்டுக்கிறேன். தொடச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிற பர்னர் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் பர்னர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா அந்த பிசுபிசுன்னு இருக்கிற இது கரை எல்லாமே அப்படியே ஊறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி இந்த மாதிரி தெளிச்சு வச்சுருக்கேன் தண்ணி. இப்போ அந்த கரையெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பேக்கிங் பவுடர் போடுறேன். நீங்கள் வீட்டில் இருக்க சோடாத்தூள், சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடாத்தூள் கூட போட்டுக்கலாம், இல்லைனா பேக்கிங் பவுடர் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் இந்த கரை இருக்கிற இடம்லாம் இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இதுக்கப்புறமா நான் வந்து டெய்லி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப்பு வச்சு அந்த இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரை மேலே இது எல்லாமே படுற மாதிரி போட்டுடுறேன். இது எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதை ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து இதை தேய்க்க ஆரம்பிச்சிடுறேன். லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டிங்கனாலே இந்த கரை எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அந்த ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த கிளாஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிராக்ஸ் நிறைய இதுவாகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணினோன்னா கிளாஸ் எதுவும் ஆகாது நம்மளுக்கு. பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு இந்த கரெல்லாம். எப்போவுமே நம்ம சமைக்கும்போது கூட அஞ்சு நிமிஷம் நம்ம இதுக்கு டைம் எடுத்து உடனே உடனே நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோன்னா இவ்வளோ வேலை இல்லை நம்மளுக்கு. பாருங்கள் இவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு. இப்போ பாருங்கள் அடுப்பு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கீழே இந்த இடம்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன். நல்லா இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் முதல்ல நான் இந்த மாதிரி ட்ரை கிளாத் ஒன்று எடுத்து இந்த மாதிரி முதல்ல வந்து நம்ம தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை ஈரம் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டு தடவை தொடச்சா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் மேலெல்லாம் தொடச்சிட்டேன். இப்போ வந்து கீழே இருந்த இடம்லாம் தொடச்சி விட்டுறேன். இப்போ வந்து நான் இதை இந்த துணியை நல்லா ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை தொடச்சிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே ஃபுல்லாக தொடச்சி விட்டால் அவ்வளோதாங்க. அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு அடுப்பு பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்னரும்
க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் போட்டுடுறேன். அவ்வளோதாங்களா? இப்போ பாருங்கள், நம்மளோட கேஸ் ஸ்டவ் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டவ் க்ளீனிங் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா பர்னர் ஈரமாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் காயறதுக்காக. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.